அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இப்போ டிஎன்ஏயோ டிஎன்ஜேபியோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, டிஎன்ஏயில் ஒரு முக்கியமான ஒரு நோட் அனுப்பிச்சிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன், அதாவது ப்ரெஸ் நோட்டு பத்திரிகைக்கு. அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன அடுத்து நடக்குது, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க, இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பல் பண்ணி ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் ஒன்று கொண்டு தெரிஞ்சுக்க முடியும். இந்த டிஎன்ஏயோ அக்ரிடெக் போர்ட்டல் இப்படிங்கிற வெப்சைட் இருக்குது, அஃபீஷியல் வெப்சைட் டிஎன்ஏ. அதில் போய் பார்த்தீங்கன்னா இதில் தான் பொதுவாக அந்த ப்ரெஸ்ஸுக்கு இருபதா நியூஸ் பேப்பருக்கு அனுப்புகிற மெசேஜ்லாம் அதில் போடுவாங்க, ப்ளஸ் அடுத்து வர விஷயம்லாம் இதுலேயும் அப்டேட் பண்ணுவாங்க. நேற்றுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு 16 ஏழு என்னென்னா, டிஎன்ஏ யூஜி அட்மிஷன் 2024 பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஸ்ட்ரீம் செகண்ட் ஃபேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த செகண்ட் ஃபேஸில் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, எவ்வளோ வேகன்சி இருக்குது, எங்கே நடக்குது, என்னன்றதை அந்த வீடியோவில் பார்க்குறோம். இருக்குது இது ஒரு முக்கியமான தகவலை ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். நீங்களே பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து அஃபிஷியல் லெட்டரில் வந்திருக்கு, 16 ஏழு ரிலீஸ் பண்ணது. இந்த செய்தியை வந்து அவங்க நியூஸ் பேப்பர்லாம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு செகண்ட் ஃபேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெடியூல் பண்ணியிருக்கு. இந்த ஷெடியூல் பண்ணதில் 23 அதெல்லாம் அப்ளிகேஷன்லாம் போட்டு அதெல்லாம் முடித்து இப்போ 16, 17 இந்த 2 நாளைக்கு நடக்குதுங்க. இன்றைக்கி 17, 2வது நாள். இந்த 2 நாட்கள் என்னென்னா, எவ்வளோ இடம் காலியாச்சு அப்படின்னு சொன்னால் 2149 இடம் காலியாக இருக்குது. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சது இல்லையா, அப்போ ஸ்லைடிங் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் அதில் அட்டன் பண்ணாதவங்க, கவுன்சிலிங் வராதவங்க, விருப்பம் இல்லைன்னு போடுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் அதனால் வந்து 2149 சீட்டு வேகன்சி வந்துடுச்சு. அவங்களுக்கு இந்த 2 நாளாக கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கு. இதுக்கு 2149 பேரை கூப்பிட்ருக்காங்க 2 நாளாக. இன்றைக்கி நேற்றுக்கு வரைக்கும் 1200 பேர், இன்றைக்கி மீதி உள்ளவங்க பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க. சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்ஸ்டியூட்டு கோயம்புத்தூருக்கு போகணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டைம் என்ன டைம் உங்களுக்கு அலர்ட்டாக இருக்கோ, உங்கள் செஷன் எதுவோ அதில் கரெக்டாக போய் அட்டன் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான தகவல். ஸோ 2149 சீட் வேகன்சி, பட் கால் பண்ணியிருக்கிறதா 2149 இதுலேயும் இந்த வேகன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகிட்டுருக்கோம், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.